அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான கால் ஃபார் வந்து 12/2/2020 அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்றத பார்த்தினா ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. அதனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சொல்கிற விஷயத்த நல்லா இங்கே கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு சில விவரங்கள் வந்து உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களும் வந்து முழுசாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஸோ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். டிகிரி வந்து இல்லை எம்பிபிஎஸ் மாதிரியான டிகிரிலாம் இன்டர்ன்ஷிப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸும் போது, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ் வந்து வருது இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதனால் வந்து என்னன்னா நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் இயர் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 1, 2020 அதான் வந்து அவங்க கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1, 2020 உங்களுக்கு 21 வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓப்பன் கோர்ஸில், அது ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயோ அல்லது கரஸ்பாண்டன்ஸ்லேயோ அப்படின்ற எந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு 21 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து வரும்பொழுது தான் இந்த டிகிரிக்கான நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வரும்பொழுது மெயின்ஸுக்கு வந்து டிஏஎஃப்னு சொல்லிட்டு மறுபடியும் தனியாக ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து காட்டி ஆகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ அதில் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ எஸ்சி எஸ்டி பிளஸ் வந்து உமன் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி மேல் அண்ட் ஃபீமேல், ஓகேவா, ஸோ இவங்களுக்கு வந்து டோட்டலாக ஃப்ரீ. எஸ்சி எஸ்டி பாய்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஓபிசி மற்றும் ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பைசா இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாமினல் ஃபீஸ் 100 அந்த மாதிரி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது அட்டெம்ட் அப்படின்றத நம்ம ஸோ இது பார்த்தாச்சு. இதுக்கடுத்து அட்டெம்ட் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஜென்ரல் கேட்டகரி மக்கள் இருக்காங்க இல்லையா, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகபட்சம் 6 வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். சரி, அப்போ ஓபிசி அப்படின்னா வந்து எப்படின்னா 21 வயசுலேருந்து 35 வரைக்கும் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 37 வரைக்கும் அட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அட்டம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு, அதே சமயம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அட்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு 6 அட்டம்ப்ட், ஓபிசிக்கு வந்து ஒரு 9 அட்டம்ப்ட் வரும். ஸோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு நியூமரஸ் அட்டம்ப்ட்ஸ், அதாவது 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எத்தனை டைம் வேணுமானாலும் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யூபிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க. சரி, இதில் மேலுக்கு தனி அட்டம்ப்ட் ஃபீமேலுக்கு தனி அட்டம்ப்ட்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த இடவாரியான ஒதுக்கீடு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி இதை வச்சு தான் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இடஒதுக்கீடுன்றது இதில் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதில் அட்டம்ப்ட் அப்படின்றது எப்படி கவுண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டுமே அட்டெம்ப்ட் வந்து கவுண்ட் ஆகாது. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாமுக்கே போகலை அப்படின்னா அது அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகுமானா கவுண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகி அந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் ஹாலில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அட்டெண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த அட்டெண்ட் ஷீட் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கான அந்த அட்டெம்ப்ட் வந்து கவுண்ட் ஆகும். இப்போது இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது, இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சேர்த்து வந்து நடத்துறாங்க. அப்போ வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சிவில் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா ஒரே வகையான ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். இதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் தான் வந்து அது வித்தியாசப்படும். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதிகமான கட் ஆஃப் வந்து எடுக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இல்லாட்டி இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வராது அப்படின்றதுக்கு சில கேட்டகரி இருக்கு. ஏன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் மட்டும்தான் காமன், யார் எந்த டிகிரி வந்து முடிச்சிருந்தாலும் எழுதக்கூடியதுன்றது இந்தியன் சிவில் சர்வீஸ். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது யாராவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்க தான் எழுத முடியும். அந்த டிகிரியை வந்து அங்கே அவங்களோட வெப்சைட்ல நீங்க அக்சஸ் பண்ணும்போது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜியாலஜி, இந்த மாதிரி சில ஃபாரஸ்டி முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி ஃபாரஸ்டி இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த எடுக்க முடியும். மற்றவங்களுக்கு வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. நீங்க கொடுக்குற டிகிரியை பொறுத்து
அந்த விண்டோ வந்துட்டு நீங்க வந்து ரெண்டுக்குமே எலிஜிபிளா இல்ல ஒரு விஷயத்துக்கு தான் எலிஜிபிளா அப்படின்றது வந்து அங்க காட்டுவாங்க. சோ அதை வச்சு நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இப்ப சிவில் சர்வீஸ் மட்டும் தான் இப்ப நீங்க வந்து ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருக்கீங்க, பட் ஆனா நீங்க சிவில் சர்வீஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஆப் பண்றீங்க அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் ஐ மீன் அட்டம் வந்து கவுண்ட் ஆகாது. நீங்க சிவில் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அட்டம் கவுண்ட் ஆகும், ஒருவேளை ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அட்டம் வந்து கவுண்ட் ஆகும். சோ இல்ல ரெண்டுக்கும் கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்குமே அட்டம் கவுண்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க தனித்தனியா கூட கொடுத்துக்கலாம், ஒன்னாவும் கொடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் எந்த சர்வீஸ்க்கு வந்து நீங்க ஆப் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தது. சரி, இது வந்து முடிஞ்சிருச்சு. சோ அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இருக்கும். எப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிசியா இருக்கலாம், அல்ல ஜெனரல் கேட்டகரியா இருக்கலாம், எஸ்சி எஸ்டியா இருக்கலாம் நீங்க. சோ ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஜெனரல் கேட்டகரினு மென்ஷன் பண்ணாலே போதும். ஒருவேளை ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட்டோட டேட் வந்து நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்க, அதுல வந்து என்னைக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற அந்த டேட் முதற்கொண்டு கேட்பாங்க. சோ டேட் மட்டும் தான் கேட்பாங்க, நம்ம எந்த வகையான பிசிக்கல் அப்ளிகேஷன் எதுவும் தபால் மூலியமா அனுப்ப தேவையில்லை. சோ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம அனுப்ப தேவையில்லை, தபால் அனுப்ப தேவையில்லை. சோ முதல் விஷயமா இந்த இது பண்ணும்போது தட் இஸ் ஓபிசியா வந்து ஒருவேளை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கிரிமி லேயரா நான் கிரிமி லேயரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க ஓபிசியில் வர்றீங்க பட் கிரிமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அட்டம் தான் கவுண்ட் ஆகும். ஒருவேளை கிரிமி லேயர்னா அப்படின்னா 6 அட்டம் தான், 9 அட்டம் கிடையாது. நான் கிரிமி லேயர்னா அப்படின்னா தான் வந்து 9 அட்டம். இப்ப கிரிமி லேயர்னா என்ன, நான் கிரிமி லேயர்னா என்ன அப்படின்றத பத்தி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்னா யாரு அப்படின்றத பத்தியும் ஒரு தனிப்பட்ட முறையில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதை வந்து போய் பாத்துருங்க. ஒருவேளை இந்த கிரிமி லேயர் பத்தி நான் கிரிமி லேயர் பத்தின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து பழசுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப புதுசு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க புதுசு அப்ளை பண்ணி அதுக்கான டேட்டை வந்து நீங்க அதுல மென்ஷன் பண்ணலாம். நீங்க வெயிட் பண்ணி ஒரு 10-15 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஸோ இதை ஓபிசி சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த டேட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் அந்த மாதிரி இது வரைக்குமே எடுக்கல, அப்ப யாரெல்லாம் ஒரு இந்த ஓபிசிக்குள்ள வருவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பேக்வேர்டு கிளாஸும் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து ஓபிசி அப்படின்ற மாதிரி வந்து வருவாங்க. அதர் பேக்வேர்டு கிளாஸ் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணும். சோ அதனால அவங்க மட்டும் தான் ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இந்த ப்ரொவிஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்ளை ஆகாது, அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரிக்கும் அப்ளை ஆகாது. இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு தனியா ஒரு இது இருக்கு, அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கும் அந்த நான் சொன்னிருக்கேன் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோல வந்து கொடுத்துருக்கேன், இடபிள்யூஎஸ்னா யாருன்னு சொல்லிட்டு அதை நீங்க பாத்திரலாம். சார் இப்ப வந்து ஒருவேளை இது எனக்கு கிடைக்கல, ஓபி சர்டிபிகேட் வந்து எனக்கு கிடைக்கல இப்போதைக்கு அப்படின்னா நீங்க பழைய ஓபி சர்டிபிகேட் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட அந்த டேட்டை கூட வந்து வச்சு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன்லாம் யூஸ்வலா அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க அப்படி. ஏன்னா நீங்க பிலிமினரி முடிச்சுட்டு பிலிமினரியில பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ்ல வந்து போகும்பொழுது ஒருவேளை அவங்க புது ஓபி சர்டிபிகேட் வந்து கேட்டாலும் கேட்கலாம். சோ அந்த சமயத்துல கூட நம்ம வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஓபி சர்டிபிகேட்டே என்னால வாங்கவே முடியல, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அட்டன் கொடுக்குறேன், ஆனாலும் வந்துட்டு ஓபி சர்டிபிகேட் வாங்க முடியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டை போட்டு ரெஃபரன்ஸ் டேட்டா வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிக்கலாம். அது நம்ம எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு பிலிமினரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இந்த டைம் கேப்ல ஒரு 6 டைம் கேப்ல நம்மளால ஓபி சர்டிஃபிகேட் வந்து புதுசாக வாங்கிக்க முடியும். சரி, இப்போ நீங்க இந்த ஓபிசி லிஸ்ட்ல உங்களோட ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட ஓபிசி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க அதோட வெப்சைட்ல. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த ஜாதிகள் எல்லாமே இந்த ஓபிசிக்கு உள்ள அடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதோட வெப்சைட்ல நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அது கிரிமி லேயர்ல ஐ மீன் அந்த ஓபிசியில இருக்கா இல்லையான்னு சொல்லி முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கிரிமி லேயர்ல வரீங்களா இல்லையா அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ கிரிமி லேயர் அப்படின்றது வருமானத்தை அடிப்படையா வந்து வச்சிருக்கிறது. ஸோ அப்பாவோ அம்மாவோ அல்லது ரெண்டு பேருமோ உங்களோட குடும்ப வருமானம், அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு 1 lakh சேலரியில வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்க அப்பா அம்மா வந்து விவசாயியா இருக்காங்க, அவங்களோட வருமானம் வந்து 800,000 கீழே தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஓபிசியில நான் கிரிமி லேயர்ல தான் வருவீங்களோ ஒழிஞ்சு கிரிமி லேயர்ல வரமாட்டீங்க. இந்த கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் பேரண்ட்ஸ் இன்கம், இது வந்து உங்களோட இன்கம் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வேலையில இருக்கும்பொழுது மோர் தன் 8 lakh ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி அப்ளை ஆகாது. யாரா இருந்தாலும் சரி அவங்களோட அப்பா அம்மாவோட வருமானம் தான். ஸோ அப்பா விவசாயியா இருக்கலாம், அம்மா வந்து டீச்சரா இருக்கலாம். வீடியோட சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ரெண்டாவது பார்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நிறைய அங்கே வந்துருங்க, மீதமுள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துடலாம்.